தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் பதவியேற்பு. தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என இந்த நிகழ்ச்சியில் கோரிக்கை. தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க தேர்தல் கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் சங்க தலைவராக தனசேகர் டேவிட், செயலாளராக செல்வின், துணைத் தலைவராக தொல்காப்பியன், பொருளாளராக வெங்கடேஷ், இணைச் செயலாளராக ஐஸ்டின் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று தூத்துக்குடியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய புதிய வழக்கறிஞர் சங்க தலைவர் தனசேகர் டேவிட், தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். They are not giving such understanding by the judiciary. So, this year, during our panel, we won't allow such a disgraceful anything towards our against. One way, Varakarajan Palika Patna, our Yara Namsen, Junior or Senior, our Kaka, Namal Kurukuruku Matha Pala, they can go to the war. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.